முருங்கைக்காய் இறால் குழம்பு நல்ல எண்ணெய் பிறந்து வந்திருக்கு. அடுப்பை ஓ பண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டா இப்படி எண்ணெய் பிறந்து வரும். வெங்காயத்தை அப்படி நூலை வாக்கில் வச்சுனா கறியோட டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ வெங்காயம் கட் பண்ணியாச்சு. மிளகாத்தூள், சாம்பார் பவுடர், மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். கரிஞ்சீரகம், அதாவது பிளாக் கியூமின், நல்ல வாசமாக இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு மஸ்டர்ட் சீட்ஸ், 1 டீஸ்பூன் ஃபெனுக்ரிக் சீட்ஸ், 1 டீஸ்பூன் ஃபெனல் சீட்ஸ். ஃபெனுக்ரிக் சீட்ஸ் வந்து கூட போடலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன்.
பார்த்தா வெஜிடேபிள் கீ. இப்போ கீ கொதிச்சுட்டுது, வெஜிடேபிள் கீ. இப்போ இதில் இந்த ராகம் முதல் போட்டு லைட்டாக பொறிச்செடுக்க போகிறேன். மெதுவாக, நல்லா பொறிக்கக்கூடாது. இந்த பொறிச்ச எண்ணெயில் வதக்க நல்லா டேஸ்டாக இருக்கும். முருங்கைக்காக இப்படி நீங்கள் முருங்கைக்காய் கறி சமைச்சு பாருங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும். இதுதான் இந்த ரால், பேக்கெட் ரால். தண்ணிக்க போட்டோன்னே இந்த வால் வந்து வெளியில் வந்துடும். சில பேர் இந்த வாலோடையே பொறிச்சு சாப்பிட்றத வெள்ளக்காரம் வாழோடையே பொறிச்சு சாப்பிட்டுருங்க.
இப்படி ரைத்தா பொறிச்செடுத்தா போதும். இந்த எண்ணெயில் இனி வெங்காயம் வெந்தயம் எல்லாம் போட்டு வதக்கி எடுப்போம். இப்போ இறால் பொறிச்ச எண்ணெயில் வெந்தயம், கடுகு, பெரிய சீரகம், பிளாக் கியூமின்ஸ் கருஞ்சீரகம், இதோட பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு. நாள் போடுறபடியே பூண்டு நிறைய போட்டால் கொஞ்சம் வாய் இருக்காது. அதுக்காண்டி வாழ்க்கறி கனவாக்கறி எல்லாத்துக்கும் கொஞ்சம் பூண்டு போட்டு வளர்க்க வேணும். இப்போ ரெண்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இப்போ வெங்காயம், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் போடையில், ஏன்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு வச்சா ஜிஞ்சர் சேர்க்கக்கூடாது. இப்போ மரவள்ளிக்கிழங்கு கறியோடு இஞ்சி சாப்பிடக்கூடாது, அது பொய்சனாக போடும். மரவள்ளி கிழங்குன்னா கசாவா கறி, கசாவா. இப்போ வதங்கட்டும். இப்போ இந்த தக்காளியையும் பூண்டையும் அரைச்சி கொள்ளுவோம். இப்போ மல்லியில் போட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு கொள்றோம்.
இப்போ அரைச்ச தக்காளி, முருங்கைக்காய் போட்டு புளி தண்ணி, இப்போ முருங்கைக்காய் அவிஞ்ச பிறகு இந்த பொரிச்ச இறால், இது லைட்டாக தான் பொரித்தேன் நான், இதை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ அவியட்டும். இப்போ வித்தியாசமான முறையில் எங்களுடைய அம்மா சமைச்சு காட்டின மாதிரி நான் இந்த முருங்கைக்காய் இறால் போட்டு குழம்பு வச்சிருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. எப்படி இந்த குழம்பு வரும்னு நீங்கள் ஒரு முறை சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல வாசமே இருக்கும் இந்த குழம்பு. தேங்க்யூ மக்களே. இப்போ கடைசியில் இந்த கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்கொள்கிறேன். இப்போ முருங்கைக்காய் இறால் குழம்பு ரெடி.